ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு டெக் ஃபஸ்ட், நான் உங்கள் திலோஜன். டுடே பார்க்கப்படுற டாபிக் என்னென்னு சொன்னால், எப்படி ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லேருந்து மெயில் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அவங்களோட ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் ஸ்டைட்டில் போய் அதை நோ எக்ஸாம் வேறு மாற்றிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாம் மெயில் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் வியூ டெக்ஸ்ட் வியூ ஹெட்டாக ஹெடிங் ஆட் பண்ணுவோம். ஸோ மெக் பரன் ஹைட்டு ப்ரெப் கண்டெல்லாம் கொடுங்க. டெக்ஸ்ட் சென்ட் மெயில் கே லேஅவுட் லேயர் மார்ஜின் டாப் 20 கொடுங்க. டெக்ஸ்ட் கலர் பிளாக்காக கொடுங்க. அண்ட் அலைன்மெண்ட் சென்டர் டெக்ஸ்ட் சைஸ் அண்ட் போல்ட். ஓகே, இதுதான் ஹெடிங் கூடியது. அது ஐடியும் கொடுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணுவோம், அது டூக்கு. ஸோ டெக்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் டூ டெக்ஸ்ட் சைஸ் 18 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் பிளாக்காக கொடுக்குறேன். அடுத்தது லேயர் பிலோ இந்த டெக்ஸ்டில் உங்களோட அடுத்தது வரணும்னு சொல்லி டெக்ஸ்ட் வியூ அடுத்த டெக்ஸ்ட் வியூ வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது மார்ஜின் லெஃப்ட், அதாவது இடைவெளி. உங்களோட இடது பக்கம் 10 டிபி இடைவெளி விட சொல்லியிருக்கேன். அது லேயர் மார்ஜின் டோப்பல். உங்களோட அடுத்தது எடிட் டெக்ஸ்ட். எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வித் பேரண்டா கொடுங்க, மெக் பேரண்டா கொடுங்க. ஹைட் ப்ரெப் கண்டர். ஸோ லேயர் ப்ளோ டூக்கு கீழே. அடுத்தது டெக்ஸ்ட் கலரை கொடுக்கணும். பிளாக் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் சைஸ் அண்ட் ஐடி. ஸோ இது போல் நீங்கள் உங்களோட மற்ற இதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். டூ சப்ஜெக்ட் மெசேஜ். ஸோ இது மூணுக்கும் நீங்கள் சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதை கோப்பி பண்ணி பேசிக்கொள்ளி மாற்றிக்கொள்கிறேன். ஏ, நான் இதில் மாறி போடுறீங்க, நீங்கள் மாற்றுங்க. அதை டூ சப்ஜெக்ட் மெசேஜ் அப்படி ஒழுங்கில் வரணும். சென்ட் இமெயில் ரெண்டு கொடுத்துருக்கேன். நேம் ஸோ அதே ப்ளோ எதுக்கு கீழே வரணும் டெக்ஸ்ட் கீழே. அடுத்தது மார்ச்சின் ப்ளோ இடைவெளி மேற்கொண்டு இடைவெளி உங்களுக்கு முப்பது கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல கொடுக்குறேன். பிகாஸ் நான் டெக்ஸ்ட் கலர் ஒயிட்ல கொடுத்தபடியா டெக்ஸ்ட் சைஸ் 20 கொடுத்துருக்கேன். அடுத்தது ஐடி முக்கியம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் இந்த ஆக்டிவிட்டிக்கு. எக்ஸாம்பிள் ஃபைலுக்கு டிசைனுக்கு ஒயிட் கலர் கொடுத்தேன். அடுத்தது வாங்க நம்ம மெயின் ஆக்டிவிட்டி போவோம், ஜாவாக்கு. ஜாவாவில் நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேமை கொடுங்க. அது மூணு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், அதுக்குரிய நேமை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. எடிட் டெக்ஸ்ட் டூ, எடிட் டெக்ஸ்ட் சப்ஜெக்ட், எடிட் டெக்ஸ்ட் மெசேஜ். அடுத்து பட்டனை டிஃபைன் பண்ணி கொடுங்க. பட்டனுக்குரிய நேமை கொடுங்க. அடுத்தது நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட் கும்பியதை இன்ஸ்டலைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஃபைலோட எக்ஸாம்பிள் ஃபைலில் இந்த நேமை இன்ஸ்டல் பண்ணுவோம். ஓகே, நான் பண்ணிட்டேன். அடுத்தது பட்டன் ஒன் கிளிக் லிசனர் கொடுத்து செட் பண்ணுவோம். பட்டன் கிளிக் லிசனர், அதில் நம்ம ஒரு மெதட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், கெட் டேட்டா. ஓகே, மெதட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் நாம் ஃபஸ்ட்டாக ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க வேணும். ஸ்ட்ரிங்கு மூணு நீங்கள் நேமை கொடுங்க. பிகாஸ் நம்ம மேலுக்கு எடிட் டெக்ஸ் மூணு கொடுத்துருக்கோம், அதுலேருந்து வெளியே கெட் பண்ணுறதுக்கு மூணு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்க வேணும். நான் டூ சப்ஜெக்ட் மெசேஜ் என்ன கொடுத்துருக்கேன், டூ
ஃபஸ்ட்டாக டூக்கு நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் டூ அந்த எடிட் டெக்ஸ்ட் நேம் வந்து கெட் பண்ணி எடுக்கிறோம் டூ ஸ்ட்ரிங். ஸோ அது போல் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் அடுத்தது மெசேஜ் மூணு பேரும் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கணும். அவங்களோட பேர் பேர் நேமை கொடுத்து அடுத்த நம்ம இன்டென்ட் இன்டென்னுக்கு மேலே நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இன்டென்ட் ஓகே இன்டென்ட் ஈக்குவல் நியூ இன்டென்ட் intent dot extend text. Intent dot put extra. So நம்ம இதில் வெளிவ நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அடுத்து put extra dot extra email அடுத்தது string value new string நம்ம கெட் பண்ணி எடுத்த வெளி எதுல இருந்து அனுப்ப போறோமோ அந்த ஸ்டிங் வெளி டூ முதலாவது டூ. அதே போல நீங்க மூணுக்கும் கொடுத்து கொள்ள வேணும். அதாவது டூ சப்ஜெக்ட் மெத்தட் அதுல இன்டர் மெத்தட் நீங்க மாத்தி கொண்டிருந்த சரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இமெயில் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் ரெண்டாவதுக்கு அடுத்தது மெசேஜுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டெக்ஸ்டா கொடுத்துருந்த சரி. அடுத்ததான் இன்டென்ட் செட் டைப். அதில் நீங்கள் மெசேஜ் டைப் அதில் நீங்கள் டைப் பண்ண வேணும் ஆறு ஆர்எஃப்சி 822 822 கொடுத்து போட்டோம். அடுத்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் டாட் கிரியேட் சூசர் அதாவது நீங்கள் மெயிலில் கொடுத்தோன்னே எதில் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி அதாவது நான் கிரியேட் சூசர் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம ஒரு நேம் அதுக்கு ஹெடிங்காக வர நேம் எது டைட்டிலாக வரதோ அதை கொடுங்க ஒரு நேமை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் செலக்ட் இமெயில் சென்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே அவ்வளவுதான் அதை ரன் பண்ணுவோம். ஓகே எரர் ஆயிட்டு என்ன பிரச்சனை காப்பாங்க பேட்டில் எரர் சேஞ்ச் பண்ணுறேன் மெயில் ஆக்டிவிட்டி எரர் ஓ நம்ம பட்டனை டிஃபைன் பட்டனை செலக்ட் பண்ணலை எக்ஸாம்பிள் ஃபைல்லேருந்து. ஓகே நான் அதை பண்ணிக்கிறேன். ஓகே ரன் பண்ணுறேன். ஓகே நம்ம ரன் ஆகிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சுமார் இமெயில் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் ஐடி இமெயில் இருக்கோம் ஹலோ இமெயில் மெசேஜ் ஹலோ காய்ஸ் ஓகே சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே இதில் ஓப்பன் சூஸை நம்ம கொடுத்ததில் வரும். ஸோ அதிலிருந்து நம்ம எதை கொடுக்கோமோ அதிலிருந்து சென்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கணும்னு சொன்னால் டிஸ்லைக் பண்ணுங்கள். எது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.